சாப்பிடுங்க தம்பி. இல்லை, நான் இதெல்லாம் சாப்பிட மாட்டேன். வேற என்ன சாப்பிடுவீங்க? ஆர்கானிக். ஓ, இயற்கை உணவுகளா? வரகு, சாமை, கேழ்வரகு, குதிரவாளி, அந்த மாதிரியா? ஒரு நிமிஷம் விலாசினி, அந்த கேழ்வரகு ஒன்று எடுத்துவாமா. ஏய், ரெண்டுத்தையும் எடுத்துட்டு வாடி, சாப்பிடுங்க தம்பி. எந்த ஊர் சொன்னீங்க? புதுக்கோட்டைப்பா. நான் படித்தது வந்து புதுக்கோட்டை ஸ்கூல் சார். அப்புறம் காலேஜ் வந்து செயின்ட் ஜோசப் முடித்தேன் சார். என்ன படிச்சீங்க? எம்சிஏப்பா. நான் உன்னை கேட்கல. எம்சிஏ முடிச்சிருக்கேன் சார். அம்மா வந்து வேல்சாமி, காலேஜில் வந்து டீச்சர் இருக்காங்க சார். அப்பா வந்து ஹவுஸ் ஒய்ஃப் சார். அண்ணா வந்து பிடியில் மேனேஜர் இருக்கேன் சார். நான் வந்து கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்கிங் மாஸ்டர் இருக்கேன் சார். முக்கியமான விஷயம் சார், நான் பேச மாட்டேன் சார், அதனால் இதோ நிறுத்திக்கிறேன் சார். நீங்கள் அது வந்து நீங்கள் பார்த்தா தெரியல, கொஞ்சம் பதட்டப்படுறீங்க, கூச்ச சுபாவமாக இருக்கீங்க, கம்ஃபர்டபுளாக இருங்க. இவ்வளோ பயப்பட வேணாம். யாழ்னி எங்களை பற்றி என்ன சொல்லியிருக்கான்னு தெரியல. நாங்கள் ஒன்றும் சாப்பிட மாட்டோம். இயல்பா இருங்க தம்பி. ஆ, நான் தான் பேசுகிறேன். ஆ, உங்கள் டேட் ஆஃப் பர்த்? சார், 16/1/81 சார். 16/1/81. ஆ, உங்கள் பிறந்த டைம்? 7:30 சார். மார்னிங் ஆர் ஈவினிங்? காலையில் 7:30 சார். ஆ, காலையில் 7:30. ஆ, நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருங்க, அப்புறம் வந்து வாங்கிக்கிறேன். ஆ, ஏய், எல்லாத்தையும் வெளில போ சொல்லு. பார் மேனேஜர் சொல்லு, சார் சொல்லுவார். வாங்க, எக்ஸஸ் டேபிள் வந்து வரும். சொல்லுங்கள். உங்கள் பார் வச்சது கேன்சல் பண்ணுறோம். கேன்சலா? என்ன சார் சொல்கிறீங்க? லா அண்ட் ஆர்டரில் ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட். வெயிட் பண்ணுங்கள், வெயிட் பண்ணுங்கள், ஓனர் கால் பண்ணுங்க. யார் கிட்டே தான் பேசிக்கோ, உனக்கு ஒரு 10 நிமிஷம் டைம் தரேன். அதுக்குள்ளே எல்லா கஸ்டமர் கிளியர் பண்ணிட்டு பார் ஏற்று போடு. பண்ணி முருக்கா. தம்பி சார், உங்களுக்கு ஆன்மீகத்தில் ஆர்வம் இருக்கா? ஆமாப்பா, ரொம்ப இன்ட்ரெஸ்ட். அப்படியா? ஆமாம். அதாவது பிக் பேங் தேரின்னு இப்போ தான் சொல்கிறாங்க. போல 1000 வருஷங்களுக்கு முன்னாடியே நாம் சொல்லியாச்சு. இப்போது ஓமுக்கு உங்களுக்கு அடுத்து தெரியுமா? தெரியாது சார். ஒரு சின்ன அணுவிலேருந்து உலகம் வெடித்து சிதறும் போது அதில் வந்து சத்தம் தான் ஓ. அப்பா, பக்கத்தில் பெருமாள் கோயில் போயிட்டு வந்துருப்பா. ஓ, அப்படி வந்து தான் ஓம். இப்போ எதுக்காக சொல்ல வந்தேன்? அது ஏதோ நல்ல விஷயம் தான் சார். எதுவுமே நம்ம கையில் இல்லை, எல்லாமே எப்போவோ முடிவு பண்ணியாச்சு. கோடியில் ஒருத்தருக்கு மட்டும்தான் இந்த மாதிரி ஜாதகம் அமையும். சரி, நீங்கள் ரெண்டு பேரும் எப்போ கல்யாணம் முடிக்க போகிறீங்க? கல்யாணமா சார்? ஏன், கல்யாணத்தை பற்றி யோசிக்கலையா நீங்கள்? இல்லை சார், அதுக்கு இன்னும் ரெண்டு பேரும் ரெடியாக தேவையில்லை சார். இதில் ரெடி ஆகிறதுக்கு என்ன இருக்குது? இல்லை சார், அதான் அந்த பொண்ணு, அது யாழ்னி. யாழ்னி இன்னும் வேலை கிடைக்கணும். யாழ்னிக்கு என்ன தெரியும்? இதை பாருங்கள், இந்த வருஷத்துலேயே ஒரு நல்ல முகூர்த்தமாக பார்த்து கல்யாணத்தை முடிச்சுருவோம். அதுக்கு முன்னாடி நாங்கள் எல்லாரும் குடும்பத்தோடு வந்து உங்கள் அம்மா அப்பாவை பார்த்து சம்மந்தம் பேசிடுவோம். நல்லா இருக்கீங்களா? ஆ, வாங்க வாங்க வாங்க. இது யாழ்னியோட ஃப்ரெண்டு, இவங்க கோயிலில் கமிட்டி மெம்பரு. பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. கோயில் வேலை நல்லபடியாக போயிட்டு இருக்கா? போய் யாழ்னி கூட்டு வந்துட்டுமா? சரி, நீங்கள் போய் பார்த்து சொல்கிறேன் சார். அப்புறம் சரிங்க தம்பி.
நீ என்ன பண்ணுகிற? ஹலோ, ட்ரங்கன் ப்ரான்னு ஒரு டிஷ் இருக்கு. ஒரு பவுலில் ஃபுல்லாக ஒயினை ஊற்றிட்டு ஒரு ப்ரான் அப்படியே எடுத்து அதை உயிரோடு மிதக்க விட்டுருவாங்க. அதுவும் தண்ணி நினச்சி ஃபுல்லாக குடிச்சு மட்டையாடும். நல்ல போதையில் இருக்கும்போது தலைவரை அப்படியே எடுத்து எண்ணெயில் போட்டு வறுத்தெடுத்து சாப்பிட்டா எப்படி இருக்கும் தெரியுமா நமக்கு? இங்கே இருக்குன்னு பாரு, கௌச்சியை பேசாத. அப்போ அந்த இறாவுக்கு எப்படி இருக்கும்? அப்படி தான் உங்கள் அப்பா என்னை போட்டு வருத்தத்துனுக்குறான். நீ என்னடானா பெரிய எலிசபெத் ராணி மாதிரி உட்காந்து ஃபீல் பண்ணுற என்ன? இப்படியெல்லாம் பேசி என் முடிவை மாற்ற வச்சிடாத. அப்படி என்ன உங்கள் முடிவு? என்ன ரேட்டு? காஸ்ட்லியாக இருக்கும் போலது. ஆமாம், இன்னொருத்தருக்காக வாங்கினது, கொடுக்க முடியாமல் போச்சு. யாருக்கு வாங்கினா என்ன? கோசில் வந்தால் ஓகே தான். அம்மா, இங்கே என்ன பண்ணுகிற? அங்கே உங்கள் அப்பா உன்னை தேட்டுக்கார். இந்திரி வா போகலாம், இந்திரி. பேசாமல் நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணுறோம்னு சொல்லிடலாமா? என்ன சொன்ன? உன்னை கேட்டுச்சு. ஐயா சாமி, இந்த ஆட்டத்துக்கு நான் வரல, ஒரு நாளைக்கு மூச்சு முட்டுது. தயவு செஞ்சு நீங்கள் வேறு யாராவது பார்த்துக்குறீங்களா? நான் உண்மையாக சொன்னேன், பொய் கல்யாணம் தானே? அப்பா கிட்ட சரின்னு சொல்கிறதுக்கு தானே எனக்கு என்ன தலையெழுத்தா உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு? நானும் உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கேன், மற்ற எல்லாத்தையும் பூனை மாதிரி பம்முற, என்னை பார்த்தா மட்டும் எகிருகிருன்னு எகிர்ற. ஏன் ஏன்னா உன்னை பார்த்தா பயம் வரல? பயப்பட மாட்டீங்க? நான் ஏன் பயப்படணும்? அடித்து மூஞ்சி பெத்துருவேன்னா பெத்துருவேன்றல.